நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். கட்டுப்பாட்டு விலைக்கு மேல் அரிசி விற்பனை செய்தால் 1,00,000 ரூபாய் தண்டப்பணம். குறைந்த வருமானம் கொண்ட இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. நாளை முதல் வங்கி கணக்கிற்கு பணம். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ரணில் எதிர்பாராத அறிவிப்பு. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது ஷாலிகேன் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவத் மேல் தென் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை விட அதிகரித்த விலையில் அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் தொடர்பில் உடனடியாக அறிவிக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் அவ்வாறானவர்கள் தொடர்பில் 1977 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்ய முடியும் என்று அதிகார சபை தெரிவித்துள்ளது. அரசாங்கமானது வெள்ளை மற்றும் சிவப்பு நாட்டரிசி கிலோ 1க்கு 220 ரூபாவிற்கும் கீரி சம்பா 1 கிலோ 260 ரூபாவிற்கும் சம்பா 1 கிலோ 230 ரூபாவிற்கும் வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோ 210 ரூபாவிற்கும் விற்பனை செய்ய வேண்டும் என கட்டுப்பாட்டு விலை நிர்ணயித்துள்ளது. கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அதிகார சபை 1,00,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசிம கொடுப்பனவின் ஆகஸ்ட் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் நாளை முதல் வழங்கப்படும் என நிதியமைச்சர் அறிவித்துள்ளது. மேலும் செப்டம்பர் மாதத்திற்கான கொடுப்பனவுகளும் நவம்பர் மாத இறுதிக்குள்ளேயே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசிம நன்மைகள் திட்டத்தில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எதிர்வரும் நவம்பர் 6 முதல் 11 வரை அஸ்வசிம வாரம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நிதியமைச்சர் திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தினூடாக அஸ்வசிம நிவாரண பயணிகளாக தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நன்மைகள் தாமதமான குடும்பங்களுக்கும் உடனடியாக நன்மைகளை வழங்க முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இன்றும் நாளையும் 13,65,000 பயனாளிகளுக்கு 8.5 பில்லியன் ரூபாயை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் நாளை முதல் பயனாளிகள் பயணத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அவர் நேற்றைய நாளில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2024 வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தவுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று பிற்பகல் கொழும்பில் உள்ள அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் தனியார் துறையினரின் சம்பளத்தையும் அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுப்பதாகவும் அதிபர் குறிப்பிட்டுள்ளார். பொருட்களின் விலைகளுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பின்னணியில் உழைக்கும் மக்களின் சம்பளத்தை உயர்த்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். கட்டுப்பாட்டு விலைக்கு மேல் அரிசி விற்பனை செய்தால் 1,00,000 ரூபாய் தண்டப்பணம். குறைந்த வருமானம் கொண்ட இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. நாளை முதல் வங்கி கணக்கிற்கு பணம். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ரணில் எதிர்பாராத அறிவிப்பு.